வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டைனோசரை பத்தி. நண்பர் ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, டைனோசரை பத்தி சொல்லுங்கன்னு. டைனோசரை பத்தி நம்ம சொல்லலாம், டைனோசரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. டைனோசர் அப்படின்பது தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, தொன்மா அப்படின்றது தான் அதோட பேரு. டைனோசர் இருந்ததுக்கான நம்ம டைனோசர்லாம் எதில் பார்த்துருப்போம்னு நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக டைனோசர் நானாக எதில் பார்த்தேன்னா, டைனோசர் இப்படி தான் இருக்கும், டைனோசர்னா இப்படி தான் இருந்துச்சு, இந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. ஜுராசிக் பார்க்குன்ற படத்து மூலயமா டைனோசரை நமக்கு அறிமுகப்படுத்தினது. ஹாலிவுட் தான் நம்மளுக்கு டைனோசர் அறிமுகப்படுத்தினுச்சு. டைனோசர்னு ஒரு உயிரினம் இருந்துச்சு, அது இப்படி தான் இருந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அறிமுகப்படுத்துச்சு. ஆனால் அந்த படத்தை பார்க்கக்குள்ள டைனோசர்ன்ற ஜுராசிக் பார்க்குன்ற கேரக்டரில் நவீன காலத்தில் டைனோசர் இருந்தது, அதுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றது தான் உருவாக்குனாங்க மீண்டும் டைனோசர் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். அது தேவையில்லை நம்மளுக்கு. டைனோசர்னா டைனோசர் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னா நம்பி தான் ஆகணும், ஏன்னா தமிழ்நாட்டில் டைனோசர் இருந்திருக்கு. இப்போ இல்லை, 23 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் கூட தான் இருந்திருக்கு, அதுக்கான சான்றெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் இனமே அழிஞ்சிருக்கு, ஒரு இனமே அழிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், டைனோசர் இருந்ததுக்கான அடையாளம் எல்லாருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாது. அரியலூரில் டைனோசர் முட்டைகள் கிட்டத்தட்ட 41 முட்டைகள் கண்டெடுத்துருக்கிறாங்க. இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிடும். அது எப்படின்னா, 2009 டயத்தில் சேலம் பெரியார் காலேஜ்லேருந்து வந்து ரிசர்ச் பண்ணக்குள்ள இந்த மாதிரி டைனோசர் முட்டைகளை எடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் எங்கே இருந்துச்சுன்னா இந்தியாவில் தான் இருந்துச்சுன்னா, அதையும் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே அது எங்கே இருந்துச்சுன்னா குஜராத்தில் இருந்துச்சு. குஜராத்தில் பாஷிலோனா அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய டைனோசர் இந்தியாவில் தான் இருந்திருக்கு. டைனோசர் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல கூட டைனோசர் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும், ஏன்னா டைனோசர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட அது அழிஞ்சு போன உயிரினம். டைனோசர்ன்றது பல வகையாக இருந்துச்சு. டைனோசர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற விதத்தை பார்ப்போம். டைனோசர் வந்து மனுஷங்களை போலவே நம்மளுக்கு முன்னோடி சொல்லாம் டைனோசர், அதுங்கள் போலவே தான் நம்மளும் இருக்கிறோம். அதுங்க எப்படி சாப்பிடும்னா சைவம், அதாவது சைவம் மட்டுமே சாப்பிட்ற டைனோசர்கள் இருக்கு. அதாவது இலை தலை மரச்செடி இந்த மாதிரி புல்லு இந்த இதெல்லாம் சாப்பிட்ற டைனோசர் இருக்கு. அதுக்கப்புறம் அசைவம், அசைவம் சாப்பிட்ற டைனோசர் இருக்கு. அசைவம் சாப்பிட்ற டைனோசர்னா எப்படின்னா சைவத்தையும் சாப்பிடும், சைவத்தை சாப்பிடாது வெறும் அசைவத்தை. தன்னோட சின்ன டைனோசர், அதாவது குட்டி டைனோசரை போட்டு அடித்து சாப்பிடும், ஏன்னா மாமிசம் கறி எலும்பு இந்த அப்புறம் வேறு ஏதாவது விலங்குகள் கிடைத்தால் அதை அடித்து போட்டு சாப்பிடும், அந்த மாதிரி டைனோசர் வகைகள் இருக்குது. மூணாவதாக ஒரு டைனோசர் வகைகள் இருக்குது, அது என்னன்னா சைவமும் சாப்பிடும் அசைவமும் சாப்பிடும். அதாவது மரம் இலை செடி கொடி இதை கூட சாப்பிடும், சில நேரத்தில் அசைவத்தையும் சாப்பிடும். இப்படிப்பட்ட 3 வகை டைனோசர் இருக்குது. இந்த டைனோசரை பற்றி ஆராய்ச்சி எப்போ தெரியுமா ஆரம்பிச்சிச்சுன்னா, 1842 தான் டைனோசரை பற்றி ஆராய்ச்சி முதல் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க. பல இடத்துல இப்போ இந்த உலகமே ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பல வீடியோவில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் டைனோசரும் வாழ்ந்துச்சுங்க. இப்போ உள்ள போலவே அந்த காலத்துலேயும் நிலங்களில் நிலநடுக்கம் வந்திருக்கு. அதாவது நிலநடுக்கம், எர்த்குயிக்குன்னு சொல்கிற நிலநடுக்கம், சுனாமி, கடல் கொந்தளிப்பு, அதே போல் எரிமலை வெடிப்பு, இப்படிப்பட்ட பல காரணங்களால் தான் டைனோசர்கள் அழிந்திருக்கு. டைனோசர் அழிவதற்கு முக்கிய காரணம், டைனோசர் பார்த்தீங்கன்னா பல வகையில் இருக்குது. டைனோசர் கிட்டத்தட்ட 42 வகைகளில் இருக்குது. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. மனுஷங்களே இப்போ ஒரு சில பேர் பிளாக்காகவும் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒயிட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் என்ன போல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி போலவே டைனோசர்களையும் இருக்கிற வகை இருக்குது. ஒன்று உயரமாகவும் இருக்கும், ஒன்று இல்லாட்டி புள்ளமாகவும் இருக்கும், இல்லாட்டி ஒன்று பறக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒன்று கொம்பு வச்சுதான் இருக்கும், இன்னும் சில இது ஒன்று உடம்புல முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த மாதிரி டைனோசர்கள் கிட்டத்தட்ட 42 வகையான டைனோசர்கள், டைனோசர் கடலில் வாழ்கிற டைனோசர்கள் கூட இருக்குது. கிட்டத்தட்ட டைனோசர்கள் அடி உயரத்தை பார்த்தீங்கன்னா 59 அடி குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 59 அடி. கிட்டத்தட்ட நான் 6 அடி மனுஷனா என்ன போல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் உயரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோபுரம், மிகப்பெரிய கோயில் கோபுரத்தை, ஒரு 3-4 கோயில் கோபுரத்தை அடுக்கி வச்சா, மேலே மேலே அடுக்கி வச்சா எவ்வளோ உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட டைனோசர் இருந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு 3D டவர், உங்கள் ஊரில் டவர் பார்த்துருப்பீங்க, அந்த 3 டவர் உயரத்து கூட டைனோசர் இருந்திருக்கு. டைனோசர் இந்த பல்வேறு இயற்கை மாற்றங்கள் காரணமாக தான் டைனோசர் அழிவுக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி முன்னாடி டைனோசர் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே டைனோசர்லாம் பெரிய லெவலாக இருந்தது, சின்ன லெவலில் இல்லை. அதோட நீட்டும் பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதனால டைனோசர்களுக்கு வந்து இப்போ நம்ம மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுதோ அதே போல் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் அதுகளுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று உணவு பிரச்சனை, ரெண்டாவது வந்து நிலநடுக்கம், மூணாவது வந்து சுனாமி, நாலாவது வந்து எரிமலை வெடிப்பு. இப்படிப்பட்ட பல காரணங்களால் தான் டைனோசர் அழிஞ்சிருக்கு. டைனோசர்கள் அழிஞ்சாலும் அதில் முட்டை வந்து இன்னும் அழியாமல் இருக்குது. அந்த முட்டைகள் பல நாட்டில் வந்து பல இடத்துல எடுத்திருக்காங்க. உலகத்துலேயே
சவுத் ஆசியாவிலேயே, அதாவது தெற்கு ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் மிகப்பெரிய டைனோசர் முட்டை எடுக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி டைனோசர் மிகப்பெரிய டைனோசர் உலகத்திலே இருந்ததுக்கான சான்றுகளும் இருக்கு. அதுக்கப்புறம் அரியலூரில் எடுக்கப்பட்ட டைனோசர் முட்டை 41 முட்டை கூட எக்ஸிபிஷனில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைனோசர் வந்து வாழ்ந்ததுக்கான அறிகுறிகள் இதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் டைனோசர்கள் கிட்டத்தட்ட பல வகை அதுக்குன்னு பல திறமைகளும் இருந்திருக்கு. மனுஷங்கள் போலவே ஒவ்வொரு திறமைகள் உள்ளது. டைனோசர்களுக்கும் தனியாக லாங்குவேஜ் இருக்குது, எல்லா விலங்குகளுக்கும் லாங்குவேஜ் இருக்கும் இருக்கிற மாதிரியே டைனோசர்களுக்கும் லாங்குவேஜ் இருக்குது. எல்லா மனுஷங்களை போலவே எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தனித்திறமை இருக்கிற மாதிரி, அது மாதிரி டைனோசர் ஒவ்வொன்றும் ஒரு வகை தனித்திறமையோடு இருந்திருக்கு. பறக்கும் டைனோசர் கூட இருந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் இந்த டைனோசரை பற்றி பார்த்துருப்பீங்க. டைனோசரை பற்றி உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு, இல்லை அதுக்கு முன்னாடி டைனோசர்னு இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சுன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாளின் நாமைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.